ஹலோ மக்களே, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் பொண்ணு மோனி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் கிறிஸ்மஸ் டோனட் ரெசிபி போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரி ஈஸி. நான் உங்களுக்கு வந்து அவன் அண்ட் ஆல்சோ நீங்கள் குக்கரில் செய்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜூஸில் சோக் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆர் எனி மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் கடையில் வாங்கி அதில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பிளாக் ரேசின்ஸ் வந்து சோக் பண்ணுறேன், அண்ட் ஆல்சோ நார்மல் ரேசின்ஸ் அண்ட் டியூட்டி ஃப்ரூட்டி. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் சோக் பண்ணி அந்த சைடு வச்சுடுங்க. அண்ட் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் மில்கில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் திக்கன் ஆகி பட்டர் மில்க் மாதிரி ஆகும். இப்போது 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சோக் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு பவுலில் மாற்றுறோம். இது கூட தான் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் ஆஃப் மைதா அண்ட் ஹாஃப் கப் ஆஃப் பவுடர்ட் சுகர், இதுதான் அளவு. அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும், ஆர் 2 சின்ன டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர், ஆல்சோ 1 சிட்டிகை பேக்கிங் சோடா அண்ட் 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா வந்து ஜலிச்சு போடணும். அப்போ தான் வந்து அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பட்டர் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம விப் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ மேக் ஷுர் லம்ப்லாம் ஃபார்ம் ஆகாமல் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து கேஷ்யூ அண்ட் பாதாம குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போடுறேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மெல்டட் பட்டர் கடைசியாக ஊற்றி இது நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் ஃப்ளோயியாக வரணும், அப்போ தான் கேக் மிக்சர் ரெடின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேக்கிங் பேனில் நான் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். நான் ரவுண்டான ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான பிரெட் பேன் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் ஓடிஜியில் வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில். ஸோ இப்போ இது நீங்கள் வந்து ஓடிஜியில் நான் பேனில் தான் செய்ய போகிறீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹெவி பாட்டம் பேனில் நீங்கள் உள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் பேனை வச்சுட்டு நீங்கள் லிட்டை மூடி லோ மீடியம் ஹீட்டில் 35 to 40 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிங்கனாலே கேக் ரொம்ப நல்லா ஆகிடும். ஸோ இப்போ கேக் ரெடின்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை நான் வந்து ரவுண்ட் பேனில் வச்சேன்றதுனால கீழே எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்லெஸ்ஸு. ஸோ எல்லா வெஜிடேரியன்ஸ்லேருந்து எல்லாருமே இதை செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். எக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட் மிக்சரோட எக்கு போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு அசத்துங்க. நான் வேற ஒரு ரெசிபி அண்ட் வேற ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாபா ஃப்ரம் RJ மோனிகா. ஸோ சைனிங் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதே மறந்துட்டேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.